வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி மிஸ்டர் மீட்டில் எக்ஸ்ட்ரீம் மோடு தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நிறைய மொபைல் கேம்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம், அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் மீட்டில் எல்லா எண்டிங்கும் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். மிஸ்டர் மீட் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து கூடிய சீக்கிரம் வருது. ஸோ அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ரோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறதுனால இன்ட்ரோ வந்து இருக்கட்டும். மிஸ்டர் மீட்டை தேடி நம்ம வந்து உள்ளே போகிறோம். ஸோ மிஸ்டர் மீட்டை தேடியில் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த ரபேக்கா எஸ்கேப் வந்து பண்ணலாம். அது போக வந்து அந்த சீக்ரெட் எண்டிங் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து ட்ரிகர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் எல்லாத்தையும் வந்து பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், வீடு கருகும்னு இருக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே, நம்ம டைரெக்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போவோம். ஏன்னா இவன் வந்து எந்த இடத்துல இருப்பான்னு தெரியாது, அதனால் டக்குன்னு வந்து ஓடி போய் கீழே போய் அந்த க்ரீன் கீ வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா வந்தானா வந்துச்சுக்கேன், திடீர்னு வந்தாலும் வந்துடுவான். ஸோ க்ரீன் கீ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இவன் மட்டும் எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து போய்க்கலாம். ஆஹா, பார்த்துட்டாங்க, நல்ல வேலை அந்த கன்று விழுந்துச்சு பார்த்திங்களா, அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்துருக்கிறான். அந்த கேப்பில் வந்து நம்ம உள்ளே ஓடியாச்சு. ஸோ அவன் வந்து அந்த பக்கம் தேடிட்டு கூட நம்ம வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து போயிடலாம். ஏன்னா வந்து இந்த டோர் வந்து முக்கியங்க, எப்போயாச்சும் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ எப்பயுமே தப்பிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ரைட்டு, இந்த கீ இங்கே போட்டு அவன் வந்து அங்கே வேடிக்கை பார்த்துட்டுக்கிட்டும் நம்ம வந்து உள்ளே ஓடி போய் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகே, டக்குன்னு உட்காறான் இவன் பாருங்கள், இந்த சமையல் பார்த்து ஹேங் ஆகுது. ஓகே, இங்கே என்ன இருக்குது, ஹேமர் தான் இருக்குது. ஸோ ஹேமர் வந்து நமக்கு தேவையில்லை இப்போதைக்கே. ஸோ அதை வந்து கடைசியாக வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அங்கே நின்றுக்கிறாங்க நம்ம உட்காந்துருந்தோம்ல அந்த இடத்துல. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். சரி ரைட், இங்கே போய்ட்டு இந்த ஷார்ட்கட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். எப்படி வருவானா? வர மாதிரி தெரியலையே, மேலே போய் பார்த்துட்டுருக்குறான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். ஸோ இதை தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து வருவான். இவன் இந்த இடத்துக்கு வர கேப்பில் நம்ம வந்து மேலே போய் இந்த டாலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா மியூசிக் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே கேரேஜை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த டோருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏதாச்சும் தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து சவுண்டை கேட்டு வருவான். ஆனால் வந்து அது எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆக மாட்டேங்குது, நம்மளை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்றான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மியூசிக் பாக்ஸை ரெடி பண்ணியே வந்து போகலாம். ஸோ கீயை வந்து கிடச்சிச்சு, இன்னும் வந்து ஒரே ஒரு மெட்டீரியல் தான் கண்டுபிடிக்கணும், அது எங்கே இருக்குன்னு தெரியல. அவன் வரத்துக்குள்ளே டக்குன்னு வந்து செய்யணுங்க, டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து வந்தாலும் வந்துடுவான். ஓகே, இந்த பேப்பரை வந்து படிச்சிடலாம், ஏன்னா இந்த பேப்பர் படித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரிகர் பண்ண முடியும் சீக்ரெட் எண்டிங்கு, இல்லை அப்படின்னா வந்து ட்ரிகர் ஆகாது. ஓகே, வேறு என்னது? ஓகே, இதுதான் இருக்குதா, இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம அந்த பக்கம் போயிடலாங்க, அதுதான் கரெக்டு. ஸோ ஓகே, ஓரமாக வந்து போயிடலாம், ஏன்னா நடுவில் அங்கங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாங்கில் வந்து சவுண்டு கேட்கும், அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். தெரியாமல் சத்தம் மட்டும் வந்துச்சு, நம்ப கதை முடிஞ்சது, உடனே ஓடி வந்துடுவாங்க, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகிறான், அதனால் வந்து ஜாக்கிரதையாக வந்து போய்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு அட என்னடா உள்ளே போகிற இஷ்டம் இல்லையா, ஓகே இந்த பேப்பரையும் வந்து படிச்சிடலாம். ஸோ ரெண்டாவது பேப்பரை வந்து படித்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமரா கிடைக்கும், அந்த எண்டிங் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல, நம்ம ரபேக்கா எஸ்கேப் தான் பண்ணுற போகிறதுனால அது வந்து தேவையில்லை. ரைட்டு, ஸோ அதை தூக்கி போட்டனால அவன் அந்த இடத்துக்கு போயிடுவான். நம்ம ஓகே, இங்கே க்ளவுஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளவுஸ் வந்து தேவைப்பட்டு எடுத்துக்கலாம். ஸோ சவுண்டு வந்து கேட்டிருக்குது. சரி ரைட்டு, நம்ம வந்து சைடில் வந்து ஓடி போய் மெயின் டோருக்கு வந்து போயிடலாம், அதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டரான வழி. ஏன்னா அந்த சவுண்டுக்கு அங்கே வந்தாலும் வருவான், டோர் வந்து ஓப்பன்லேயே வச்சிட்டோமா. சரி பரவாயில்ல, விடுங்க, ஆள் இருக்கிற மாதிரி தெரில. ரைட்டு, இந்த இடத்துல தான் வந்து அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே போய் எடுத்துகிட்டு, ஐயோ வராங்க, என்னடாவன் அந்த பக்கம் வருவான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து நிற்கிறேன். எங்கேயாச்சும் போய் ஹைட் ஆகணும், டக்கு டக்குன்னு போ 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 உட்காந்துறா, உட்காந்து போயிரு போயிரு போயிரு. அப்படி நல்ல வேலை எஸ்கேப்புங்க. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல உட்காறான் பார்த்திங்களா, அந்த கேப்பில் வந்து அடிச்சிருவான், அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, இதை வந்து எடுக்கணுங்க, எங்கே இருக்கிறான்னு தான் தெரில. ரைட்டு, நம்மளை தேடி அந்த பக்கம் போயிருப்பான். ஆ, வந்துட்டான் வந்துட்டான். ரைட்டு, ஓடு 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 ஓடு, இந்த பக்கம் போயிட்டு ஓகே மேலே போய் அந்த இந்த இடத்துல ஹைட் ஆகிக்கலாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம் தான் வந்து சேஃபு, ஏன்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணால் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து தெரியாது. அந்த கையில் இருக்கிற மெட்டீரியல் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மியூசிக் பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம், என்னடா இவ்வளோ வேகமாக போகிறான். ரைட்டு, இந்த வேகத்தில் போயிருந்தோம் அப்படின்னா வந்து உத தான் வாங்கியிருக்கணும். ஸோ ஓகே, இதை வந்து ஆன் பண்ணி விட்டு நம்ம போய் மறுபடியும் வந்து ஹைட் ஆகிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் வந்து இந்த டாலை வந்து எடுத்துகிட்டு கீழே போவான். ஸோ கீழே போனான் அப்படின்னா வந்து கேரேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி
ரூம் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் இது ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கேமரா இருக்கும், அதை போய் உடச்சிட்டு வந்துடலாம். ஸோ ஹேமர் மட்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து எடுத்துகிட்டு போனோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த பேப்பர் படித்தாச்சு ஆல்ரெடி, சரி விடுங்க பரவாயில்ல, இதுக்கு இருந்துட்டு போட்டோம். ஸோ ஹேமர் எங்கே வச்சுருக்கீங்க? இந்த இடத்துல இல்லை, இதுலேயும் இல்லை, ஒரு வேளை இந்த இடத்துல இருக்குதா? ஓகே, இங்கேயும் இல்லைங்க. எங்கே இருக்குன்னு தெரியல ஹேமரு. எங்கேயோ பார்த்தோன்னா, எங்கே பார்த்தோம்? இந்த இடத்துல இல்லை. ஓகே, எந்த இடத்துல பார்த்தோம் நாம் இல்லைங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோம், சவுண்டு வேறு வந்துருச்சு. அந்த கார் நிற்கும் பார்த்தீங்களா, அதாவது அந்த நம்ம ஆரம்பத்தில் போனோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த கேரேஜ் ஓப்பன் பண்ணுறோம்ல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஹேமரு. அதனால் இங்கே டக்குனு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதுதான் வந்து கவனிக்க முடியும். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். என்ன நம்ம மிஸ்டர் மீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் தான் வந்து கேரேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு போவான், அதனால் வந்து ஜாக்கிரதையாக போகணும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம எடுத்ததுக்கு இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேரேஜ் டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கீழே போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். இந்த சவுண்டுக்கு எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே கேரேஜில் கூட போய் அந்த டாலை வந்து வைப்பான், அதாவது இந்த மியூசிக் பாக்ஸை. அதனால் நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகே, போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓடு 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 ஓடு. ஸோ கீழே போய்ட்டு அந்த சீக்ரெட் கீ இருக்குது பார்த்திங்களா, எங்கடா காணோம் காணோம். ஸோ மிஸ்டர் மீட்டோட ட்ராயர் கீ வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்தாகணும், எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஹைட் ஆகிக்கலாம், ஏன்னா வந்து அந்த கேமரா இருந்தது பார்த்திங்களா, அந்த இடத்துல போய் சவுண்டு வந்ததுனால அங்கே போய் பார்க்க போயிருப்பான், இன்னும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வெயிட் பண்ணியே வந்து போவோம், ஏன்னா அவசரப்பட்டோம் அப்படின்னா வந்து அடி தான் வாங்கணும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ப்ளே பண்ணணும். ஸோ ஒரு டைம் அடி வாங்கிட்டோம்னா தொடர்ந்து வந்து அடி வாங்கிட்டே இருக்க வேண்டியதான், அந்த மாதிரி ஆயிரும். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து போவோம், வந்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் மேலே போய் அந்த ரோப்பை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே பார்க்குற எல்லோரும் வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து இந்த டாலை வைப்பேன் பார்த்தா கேப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மீட்டை வந்து கடிச்சிக்கிறான், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கையிலேயே அந்த மீட்டை வச்சு சுற்றிட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரபேக்க கத்துனா தான் வந்து இவன் கேரேஜுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவன் வந்து கத்துனா பார்த்திங்களா அந்த மீட் சாப்பிடும்போது, அதனால் வந்து கீழே வந்துட்டு போயாச்சு, நம்மளுக்கு வந்து கேரேஜோட அக்சஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும், இவன் எங்கே இருக்கிறான். ஸோ எங்கேயாச்சும் வந்து அவனை டைவெர்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மேலே போகணும். ஓகே, இதுக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தூக்கி போட்டு அவனை வந்து இங்கே வர வச்சிடலாம். ஸோ இவன் இங்கே வந்து வேடிக்கை பார்க்கும்போது நம்ம வந்து ஓடி போயிடலாம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கீழே வந்தால் ஓகே வந்துட்டு ஆனால் வந்துட்டாங்க, நான் கூட ஸ்டெப் சவுண்டை கேட்டு வந்து வரல அப்படின்னு நினச்சேன். ரைட்டு, பார்த்துட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி தப்பிக்கிறது? வெளியே போனோம் அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலும் அடி வாங்குவோம், அதனால் வந்து இவனை வந்து இங்கே வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ண வைக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் வந்து போகட்டும், அதுக்கப்புறம் வந்து கீழே கீழே தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் டேரெக்டாக. சாரி கேஸ், அது வந்து ப்ளூ லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கீயை தூக்கி இங்கே போட்டோம் அப்படின்னா வந்து வருவான் இவன் வந்து இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில், நம்ம வந்து மேலே போய் அந்த ரோப்பை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், அவ்வளோதாங்க. என்ன வெளியே போயிருந்தான் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அடி வாங்குவோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டெப்ஸை விட்டு இறங்குற சவுண்டு வந்து கிளியராக கேட்டக்கப்புறமும் வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா வந்து இறங்கும் போதே வந்து அடிச்சிருவான். ஓகே, நம்ம வேலையை முடிஞ்சது. ஸோ ரோப்பு வந்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து மேலே ஏறி போயிடலாம், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான வழி. ஸோ அப்படியே வந்து ஜம்ப் பண்ணிட்டு நம்ம வந்து கீழே வந்து போயிடலாம். ஓகே, அச்சோ முடிஞ்சது கதை. அச்சோ, என்னங்கவே அந்த இடத்துல இருப்பான்னு பார்த்தா கடைசியில் வந்து இந்த இடத்துல நின்றுக்கிறான். நல்ல வேலை பார்க்கல, ஆனால் பின்னாடி துரத்திட்டு வந்து தாங்கிறேன். எப்படியாச்சும் வந்து ஓடணும், ஓடணும், ஓடு 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 ஓடு, எங்கேயாச்சும் போய் ஹைட் ஆகிட்டு அப்படின்னா டோரை வேறு அவசரத்தில் க்ளோஸ் பண்ண முடியல. ரைட்டுங்க, அச்சோ என்னடாவேன் பின்னாடி ஓடி வருவான்னு பார்த்தா இந்த இடத்துல நின்று அதுங்களை பசி எடுத்துன்னு சொல்லி நின்றுட்டுருக்குறான். நல்ல வேலை, சே 2 நிமிஷத்தில் என்ன நிலைமை கொண்டு வந்துட்டான் பாருங்க. சே, நான் கூட அடி வாங்கிடுவோமோ அப்படின்னு நினச்சேன், எப்படியோ வந்து தப்பிச்சாச்சு, அது வரைக்கும் வந்து சந்தோஷம்தான். ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து கிடச்சிரும். ஸோ இந்த சவுண்டுக்கு வந்து வருவான் சில டைமு, ஏன்னா கீழே வந்து இருந்தானா கண்டிப்பாக வந்து இந்த சவுண்டுக்கு வந்து வருவாங்க, அதனால் வந்து நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஓடி போயிடுவோம். அடுத்தது எங்கே போகலாம்?
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பண்ணிக்கிட்ட வந்து போயிட்டு வந்துடலாம். அங்கே போய் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்திருக்கோம். ஓகே, வந்துட்டு போயிருப்பானா? சவுண்டு வந்து ஓரளவுக்கு தான் கேட்குது. ஓகே போகலாம். இது என்னடா இது, இது வேறங்க கரெக்டாக வந்து இது பண்ணணும் அப்படின்னா வந்து மூஞ்சிலே வந்து அந்த கதவு வீசிடுது. சரி ரைட்டு, ஓகே இவனை வந்து இங்கே வர வச்சிடலாம். ஸோ வர வச்சுட்டு தான் வந்து போய் போகணும், நம்ம வேறு ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. தூக்கி இங்கே போடு. ஆ வாடா வாடா வாடா, இந்த இடத்துக்கு வா. நாங்கள் வந்து அப்படியே வந்து வெளியே போயிடுறேன். ஸோ வெளியே போய் பன்னிக்குட்டிக்கு வந்து சாப்பாடு போட்டு அதுகிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பிக்மெண்ட் வந்து கிடைக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ மியூட்டன்ட் பிக்மெண்ட்டு. ஓகே இந்த டோரியை வந்து க்ளோஸ் பண்ணு. ஓகே தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வந்து கிராஸாக வந்து போய்க்கலாங்க. ஏன்னா வந்து நேராக போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நேராக வந்து நம்மளே வந்து மோதிரும். இந்த இடத்துல வந்து க்ளவுஸ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஓகே க்ளவுஸ் இங்கே இல்லை, நல்ல விஷயந்தான். ஸோ ஓகே அதான் வந்து அங்கே பார்த்தோமா, கொஞ்சம் மறந்துட்டேங்க. ஓகே வேறு எதுவும் இல்லை, அந்த ஹார்ட் வந்து இருக்குன்னு நினச்சா அதுவும் இல்லை. ஓகே ஸோ இங்கே வந்து கலந்துடலாம், எப்படி அந்த பக்கம் தான் வருவோம். அதனால் வந்து ஐயோ அந்த பக்கம் வருன்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து நம்மளே வந்து ஒரே அடி அடிச்சிச்சே, இதை எதிர்பார்க்கலிங்க. அவ்வளோ இக்கட்டான நிலைமையிலே அந்த மீட்டுக்கிட்டு இருந்து தப்பிச்சோம், கடைசியில் வந்து இந்த பன்னிக்குட்டிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்ன கொடுமை, என்ன கொடுமை. ரைட்டு, ஸோ இந்த சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ்டர் மீட்டை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக அந்த சைடில் வந்து பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதை வந்து படிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே இதுதான் வந்து பார்த்தாச்சு, பிக்மெண்ட் வந்து போட்டுச்சா இல்லையான்னு வந்து தெரியல, இருந்துச்சு அப்படின்னு வந்து அதையும் வந்து கையோட எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கடா காணோம், ஆ வந்துருச்சு 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 வந்துருச்சு, அது ரைட்டு. டெடே இது வந்து ஏ ஏதாச்சும் ஒரு பக்கம் போ, என்ன பிரச்சனை உனக்கு, பார்த்த உடனே வந்து முட்டி முட்டி தள்ளுற. ரைட்டு, ஸோ பிக்மெண்ட் வந்து வந்துருச்சுங்க. ஐயோ டேய் ஒரே இடத்துல நிற்க மாட்டேன் நீ, பாரு நான் எதுவுமே பண்ணல உனக்கு, நீ ஏன் என்னை போட்டு இப்படி இப்படி அடிச்சுட்டே இருக்கிறேன், இதில் வேறு செவுத்தில் பத்துட்டே இடிச்சுக்கிறேன். ஓகே மெதுவாக போகுது, நம்மளும் வந்து அப்படியே ஓடி போயிடலாம். ஸோ அது மெதுவாக நடந்து போகிற கேப்பில் தாங்க நம்ம வந்து போக முடியும், அவசரப்பட்டு போனோம் அப்படின்னா வந்து டக்கு டக்குன்னு வந்து மோதிடும். இப்போயே வந்து நம்ப முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஓகே ஸோ எப்படி வந்து எஸ்கேப் ஆயாச்சு அதுக்கிட்டு இருந்து, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மிஸ்டர் மீட்டுகிட்டு இருந்து எஸ்கேப் ஆகணும். நேராக போனால் வந்து வந்தாலும் வருவோம் அந்த சவுண்டுக்கு. ஃபஸ்ட்டு போய் இது பேப்பர் படிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாம். ஏன்னா வந்து ஒரு வேலை வந்தான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஏன்னா அந்த பக்கம் தான் போவோம், அந்த பண்ணிக்கிட்ட வந்து வந்து போவோம். அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே வரக்கானாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்கும். அட இதுதான் சொன்னேன், ஒரு டைம் அடி வாங்கணும்னு வச்சுங்க, மறுபடியும் வந்து அடி வாங்கிட்டே இருக்கணும். ஸோ ரெண்டாவது நாள் வந்து வந்துருச்சு, பரவாயில்ல நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு மெட்டீரியல் தான் வந்து மொத்தமாகவே எடுக்கணும், அதனால் வந்து டக்குன்னு வந்து ஓடிடலாம். இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும், இல்லைன்னா வந்து அந்த பன்னுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படா வெளியே வருவான், எப்படா வந்து முட்டி மோதலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக நிற்கும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துக்கலாம். ஓகே இந்த பிக்மெண்ட் எடுத்துகிட்டு போய் இதை கொண்டு போய் அந்த ஸ்டோர் ரூம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து தூக்கி போட்டு வந்துடலாம். அந்த சவுண்டுக்கு வந்து அவன் அந்த பக்கம் போவான், ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பான் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலைங்க. எப்படி வந்து போயிருப்பான் அப்படின்னு நினச்சேன், ஆனால் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான். அதுவும் கதவு திறக்கும்போது வந்தான் பார்த்திங்களா, அங்கே தான் நிற்கிறான் அந்த மிஸ்டர் மீட்டு. ஓகே நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணோம், ஸோ அந்த பக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகே இந்த பேப்பரை வந்து படிச்சிடலாங்க, இதை படித்தா வந்து நாலு பேப்பரை வந்து படித்து முடிச்சாச்சு. ஸோ சீக்ரெட் எண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடு. அந்த பக்கெட் எங்கே வச்சுருக்கீங்க? ஓகே பக்கெட் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கெட்டை கொண்டு போய் அந்த ஆசிடில் போட்டு இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த க்ளவுஸ் எடுத்துகிட்டு வரணும். ஓகே இந்த இடத்துல போய்ட்டு அவனை வந்து வர வைப்போம், பக்கெட்டை தூக்கி போடு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த சவுண்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான், நம்ம வந்து அப்படியே வந்து போயிடலாம். ஆனால் சவுண்டு தாங்க சில டைம் வந்து நம்ப முடியல. ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், போயிரு 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 போயிரு, அவ்வளோதாங்க. ஸோ எஸ்கேப்பு. ஸோ மேலே போய்ட்டு இந்த இடத்துல வந்து தூக்கி போடணும். ஏன் நேராக வரல அப்படின்னா கீழே வந்து ஃப்ளோரில் வந்து சவுண்டு வரும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் நேராக வரல. ஸோ டோரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் எதுவும் இல்லை, அந்த சீக்ரெட் கீதே இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கிங்கன்னா அந்த கேமரா வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ கேமரா வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லாதனால அதை வந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ கீழே ஓடி போய் இந்த க்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேலையும் வந்து முடிஞ்சுது. ஸோ மேலே போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கெட் எடுக்கும்போது வந்து இந்த க்ளவுஸ் கீழே விழுகும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுண்ட் வரும். அதனால அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து வேலை செய்யணும். ஸோ இல்லைன்னா வந்து டக்குன்னு எடுத்து டக்குன்னு ஓடணும். அந்தளவுக்கு தான் வந்து ஸ்பீடாக இருக்கணும். ஸோ ஓகே, க்ளவுஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சவுண்டுக்கு வந்து அவன் அங்கே போவான். நம்ம ஓடி போய் அந்த பக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த மேலே ஏறி போயிடலாம். ஏன்னா சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி கீழே வந்துடுவான். அதனால் டக்கு டக்குனு ஓடி போய் மேலே ஏறிட்டோம் அப்படின்னா வந்து வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ வந்து மேலே தான் இருப்பானா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ரெட் கலர் போஸ்டரை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வந்து வேலையும் முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சயின்டிஸ்ட்டையும் ரபேக்காவும் மட்டும் கூட்டிகிட்டு போனால் வேலை முடிஞ்சுது. எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கன்னி வந்து இனிமேல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து அடித்து விரட்டி விட்ருவான். இவனை வந்து நம்பவே முடியாது இந்த மிஸ்டர் மீட்டை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே, ஸோ இதை தூக்கி உள்ளே போட்டு கன் எடுத்துடலாமா? வேணாம். ஸோ போய் சுற்றி வந்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா சவுண்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓடி வந்துடுவான். அதனால் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே போய்ட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஆள் இல்லை. ரைட்டு, நேராக வந்து இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே போய் அந்த கூண்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வேலையை நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நெருங்கியாச்சு எட்டிங்கே. ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து அடி வாங்கக்கூடாதுங்க. அடி வாங்கினோம் அப்படின்னா வந்து நம்ம கதை முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட் நைட்டில் வந்து திருப்பி வந்து அந்த பன்னிக்குடி வந்து அடிச்சிது அப்படின்னா வந்து கதை முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து திருப்பி வந்து அந்த இடத்துக்கு போகிறது போகவே வேணாம். இதே இடத்த வச்சு சமாளிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதனால் கன் எடுத்துக்குவோம். அந்த கேஜ் ஓப்பன் பண்ண சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சேஃப்டியாகவே இருந்துக்குவோம். ஸோ கன்னை வந்து லோட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து சுட்டோம் அப்படின்னா வந்து ரபேக்காவை கூப்பிட்டு வரும்போது, அதாவது அந்த சயின்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா பிரச்சனை வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து நம்ம சுட்டலாம். ஸோ ஒன்று இந்த இடத்துல சுடணும், அப்படி இல்லைன்னா வந்து மேலே எங்கேயாச்சும் வந்து சுட்டணுங்க. அந்த சீக்ரெட் ரூம் பக்கத்தில் சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்பிளை தூக்கி கீழே போடும்போது வந்து சவுண்டு கேட்டு உடனே வந்து ஏஞ்சி வந்துடுவான். அப்புறம் வந்து ரெண்டு பேர்த்தையும் அடித்து விரட்டிடுவான், நம்ம கதையும் முடிச்சுடுவான். ஸோ அதனால் இவனை இங்கே வந்து சுடுறது தான் நம்மளுக்கு வந்து பெட்டரு. ஸோ இதுக்கு மேலே வந்து கன்று தேவைப்படாது. அதனால் வந்து நம்ம கன்னை தூக்கி போட்டு இந்த ஆப்பிளை வந்து அப்படியே கூட்டிகிட்டு, அதாவது எடுத்துகிட்டு ரபேக்காவை கூட்டிகிட்டு வந்து போயிடலாம். போகிற வழியில் வந்து அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கி டாக்கியில் கால் பண்ணோம் அப்படின்னா வந்து அவனும் வந்து அந்த இடத்துல நிற்பான். சத்தம் போடாமல் ரெண்டு பேரும் பத்திரமாக வந்தால் சரிங்க, அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ வேலையை முடிஞ்சுது. அவன் கொஞ்சம் தள்ளு, வா வா வா. ஸோ உனக்கு தான் ஆப்பிள், வா 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 வா, டக்குனு வா, என் கூட வந்து அப்படின்னா வந்து இந்த ஆப்பிள் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு. ஸோ அந்த பக்கம் போய் நம்ம சயின்டிஸ்ட்டை மட்டும் பேசிவிட்டு டக்குன்னு வந்து வந்துடலாம், வேறு எதுவும் இல்லை. சரியா? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் மீட்டுக்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி வந்து உனக்கு தரேன். ரைட்டுங்க. ஸோ கூடவே வந்துட்டுருக்குது. நம்மளுக்கு வந்து 120 seconds வந்து இருக்குது, அதாவது 2 நிமிஷம் வந்து இருக்குது. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அவன் வந்து மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சாலும் ஸோ இந்த பக்கம் வந்து வரமாட்டான். கேரேஜிலேருந்து அந்த சீக்ரெட் ரூமுக்கு வந்து வரமாட்டான். வீட்டுக்குள்ளே தான் வந்து போவான் மோஸ்ட்லி. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஓடிடலாம். ஸோ ஓகே, இவன் வந்து டெஸ்ட் பண்ணுறானாமா, யாராச்சும் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்து போகிறான் பார்த்திங்களா. ஓகே, ரபேக்காவும் வந்து பின்னாடி வருதாங்கிறத வந்து அப்பப்போ பார்த்துக்கணுங்க. ஏன்னா சில டைம் வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு வந்து கதை வந்து வேறே மாதிரி மாறிடும். ஸோ ஒரு சயின்டிஸ்ட்டு வந்து இது பண்ணிட்டாலும் நம்ம வந்து ஓகே வருது, ரபேக்கா வந்து வராங்க. ரபேக்கா இல்லைன்னா வச்சுங்க எக்ஸ்பிரிமெண்ட்டு ஃபெயில்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக வந்து. அப்புறம் மிஸ்டர் மீட்டர் வந்து உதவ வாங்கணும். ஓகே, தூக்கி போடு. ஸோ லாக் பண்ணி வச்சாச்சு, இன்னுமே வந்து பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு மேலே வந்து அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு வரமாட்டான். ஸோ அந்த பக்கெட் எடுத்துகிட்டு போய் அந்த ரெட் போர்ஷன் வந்து இதில் கலந்துடலாம். அடுத்தது அந்த பிக்மெண்ட் எங்கே தூக்கி போட்டேன், எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த இடத்துல உட்காந்துருக்காங்களா ரெண்டு பேரும்? ஐயோ, பிக்மெண்ட்டை மறுபடியும் போய் எடுத்து வரணுமா? இல்லைங்க, எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டேனே நான். எங்கே போட்டேன், எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே. ஸோ இங்கே புல்லட் தான் இருக்குது, எங்கே இருக்குது? ஸோ உட்காந்துருக்க இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இல்லைங்க. என்னடா இது,
ஓகே, மறுபடியும் போய் எட்டு வரணுமா? இதனால் கொஞ்சம் டைம் எழுத்துருமே, எதுக்கு நல்லா வந்து தேடி பார்ப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஓரத்தில் வந்து இருக்குது. நல்ல வேலை மறுபடியும் போய் எட்டு வரணுமா அப்படின்னு நினச்சேன். ஏப்பா சயின்டிஸ்ட்டு வேலை வந்து முடிஞ்சுது, நீ உன் வேலையை வந்து பாரு. இந்த இதில் கொஞ்சம், இந்த அதில் கொஞ்சம் இருக்கிறது ரெண்டு பொருள், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு வந்து பாட்டு போட்டிட்டுருக்குறான் பாருங்கள். ஓகே, ரபேக்கா அங்கிள் வந்து ஜூஸ் வச்சுருக்காராம்மா, போய் குடிச்சிட்டு வா பாப்பா. ஓகேங்க, நல்லா இருக்க மாட்டேங்க வாசம், அதனால் வந்து டக்குன்னு வந்து மோந்து பார்த்து குடிக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ஸோ ரபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மனுஷன் வந்து மறுபடியும் வந்து மாற்றிட்டோம். ஸோ எஸ்கேப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சுது கரெக்டாக. வந்து நம்ம எல்லா பேப்பரையும் வந்து படிச்சிட்டனால வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்ரெட் எண்டிங் வந்து ட்ரிகர் ஆயிரும். என்ன அப்படின்னா வந்து அந்த பண்ணி குட்டிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்ப்ரைஸாக வந்து அடி வாங்கிட்டேன். அதே மாதிரி அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது வந்து இவன் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல மட்டும் அடி வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சிருக்கலாம். பட் பரவாயில்ல, ஸோ நம்ம எப்படியும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஏன்னா அது வந்து எதிர்பார்க்கல, அந்த ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ்டர் மீட்டுவோட ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நேற்று கெப்ளியரன்ஸோட வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, புது மிஸ்டர் மீட், அதாவது கொஞ்சம் வயசான மிஸ்டர் மீட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த அப்டேட் வந்து நம்ம வரும்போது வந்து பண்ணலாம். நம்ம வந்து மிஸ்டர் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் மோடு மட்டும்தான் வந்து பண்ணல, அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் மோடும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.